ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹானிகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி அஹானிகாஸ் கிச்சனில் ரொம்பவே ஈஸியாக செய்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3-5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 3 லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் மிக்ஸ் ஆனதும் நம்ம இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம குழி பணியாரம் இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் நெல்ல தான் இதை செஞ்சு எடுக்க போகிறேன். தேங்காய் நெல்லை செய்யும் போது இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதை இனி 1-2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.